மக்களே, இன்னைக்கு சிராவயல் மஞ்சுரட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு சிராவயல் மஞ்சுரட்டு வந்தாச்சு. ஆத்தாடி அம்மாடி அம்மோட சந்தோஷம். மஞ்சுரட்டுன்றது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் அந்த மக்களோட அந்த சந்தோஷத்தை பாருங்க. ஐயோ, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு கவலையே இருந்தாலும் ஒரு மஞ்சுரட்டுக்கு பொட்டலுக்கு போய் இவங்களோட முகத்தை பார்த்து அந்த ஜாலியாக அவங்க ஆடுற ஆட்டமும் பாட்டமும் அவங்க கொண்டாடுற விதத்தையும் பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ சந்தோஷமாயிரும். சை தாண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஜாலியாகிரும். ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி சிராவயல் மஞ்சுரட்டு. சிராவயல் அப்படின்னாவே ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மஞ்சுரட்டு. அதுலேயும் இன்றைக்கும் சிராவயல் மஞ்சுரட்டில் அவ்வளோ காளைகள் அவ்வளோ வீரர்கள் வந்திருந்தாங்க. ஃபுல்லாக வந்துட்டு க்ரௌடாக தான் இருந்துச்சு. எந்த பக்கம் போனாலும் அம்புட்டு கூட்டமாக இருந்துச்சு. அதுலேயும் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து போகும்போது திருப்பத்தூர் தாண்டி அந்த ஊர்க்குளத்தான்பட்டியிலே வந்துட்டு அந்த செக் போஸ்ட் வந்துட்டு போட்டு மாறிச்சு. பிள்ளையார்பட்டி சுற்றி தான் வந்துட்டு எல்லா டாடா ஏசியுமே வந்துட்டு போசினாங்க. அப்போ தம்பிங்க வந்திருந்தாங்க, அக்கா அக்கா நம்ம டாடா ஏசியில் ஏற்கா ஏற்கா அப்படின்னு சொல்லி திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர் எஸ்பிஆர் டீம், அதுக்கப்புறம் நம்ம தெக்கூர் சிவன் டீம் அவங்களோட அந்த டாடா ஏசியில் ஏறி நம்ம போயிட்டு இருந்தோம். இந்த தம்பிங்களும் இன்னொரு அந்த டாடா ஏசி தம்பி கூட உட்காந்துருக்க மாதிரி ஒரு வீடியோ காமிச்சேன்ல. ஸோ அவங்க கூட வந்துட்டு போய்கிட்டு இருந்தோம். போனால் வந்துட்டு நம்ம மஞ்சுரட்டில் எல்லாருமே அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கொண்டாட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவ்வளோ காளைகளோட ஆட்டமும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி மஞ்சுரட்டில் எல்லாருமே போகிறீங்க, நல்லா ஜாலியாக இருக்கீங்க, நல்லா கொண்டாடுறீங்க, அவ்வளோ சிறப்பாக வந்துட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் மஞ்சுரட்டில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இன்றைக்கெலாம் அந்த தம்பிங்க வந்துட்டு டாடா ஏசியை விட்டு கீழே இறக்கவே விடலை. என்னைய அக்கா குண்டக்க மண்டக்க மாடு அங்கிட்டு அங்கிட்டு வந்துட்டுருக்குக்கா, அதனால் எங்கேயுமே நீ இறங்கவே வேணாங்கக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வர்ற எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக நில்லுங்க. ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வர்றாங்க. இன்றைக்கெலாம் வந்துட்டு பார்க்குறோம், ஒரு அக்கா வந்துட்டு ரொம்ப பிறந்த குழந்தையெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு வராங்க. ரொம்ப பயமான ஒரு களமாக தான் இருக்கும் மஞ்சுரட்டு. என்ன தான் நம்ம ரொம்ப ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் காலை எங்கே எப்படி வரும்னே தெரியாது. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. இன்றைக்கெலாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு காயமாக இருக்குது. ஒரு சின்ன பையனுக்கு, ஒரு அண்ணனுக்கு, அது ரொம்ப வந்துட்டு எல்லார் மத்தியிலையும் ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மஞ்சுரட்டுக்கு போனீங்கனாலும் சரி, இல்லை ஜல்லிக்கட்டுக்கு போனீங்களாலும் சரி, ரேக்லாக்கு போனீங்களாலும் சரி, எந்த ஒரு வீர விளையாட்டு ஒரு காளைகள் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு கழட்டி விடுறாங்களா, ஸோ வந்துட்டு பார்த்து கவனமாக வந்து இருங்க. ஏன்னா உயிர் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ சந்தோஷத்தை வந்துட்டு உயிரையும் பார்த்து கவனமாக வந்துட்டு சந்தோஷமாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன். சிராவயலில் நிறைய பேர் வந்துட்டு கூப்பிட்டாங்க, சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அடுத்து ஊர்க்குளத்தான்பட்டி அந்த ஒரு தம்பி வீட்டில் இருந்தோம். அடுத்து நம்ம லேப்டாப் இதெல்லாம் வைக்கிறதுக்காகவும் ஊர்க்குளத்தான்பட்டி ஒரு அக்கா வீட்டிலலாம் வந்துட்டு வச்சுட்டு போயிருந்தோம். அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிராவயலேருந்து கார்த்தி அண்ணா எல்லாருமே கூப்பிட்டாங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க. பட் நம்மளால் எல்லார் வீட்டுக்குமே வந்துட்டு போக முடியல. எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வந்தாச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோ நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தரோட ஃபேஸ்லயும் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி வந்திருந்தாங்க. அதுலேயும் புது விதமாக கோபுரம் ஃபோட்டோகிராஃபி இவங்க களத்திலே சிஸ்டம் லேப்டாப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து களத்தில் காலை இறக்குற மாதிரி சிஸ்டத்தெலாம் இறக்கி வச்சு ஃபோட்டோ எடுக்க எடிட் பண்ணி அப்லோடு பண்ணேன். அந்த மாதிரி புதுசாக இன்றைக்கி ட்ரை பண்ணாங்க. அவங்களோட புது முயற்சிக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை வந்துட்டு சொல்லிக்கலாம். இன்றைக்கு 17ஆம் தேதி. இன்றைக்கி தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் நடந்துச்சு, ஆவரங்காடு ஜல்லிக்கட்டு, வன்னியின் விடுதி, அடுத்து சிராவயல். ஒரே நல்ல எல்லாமே நடக்கும் போது எல்லாத்துக்கும் போகணுன்ற மாதிரி ஆசைப்பட்டு பிளான் போடுவோம். ஆனால் ஒரே நாளில் எல்லாமே அமைஞ்சிருமா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாது. தம்பிங்க கூட அக்கா ஆவரங்காடு ஜல்லிக்கட்டுக்கு வாக்கா, வன்னியின் விடுதிக்கு வாக்கா, அலங்காநல்லூருக்கு வாக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டாங்க. ஆவரங்காட்டில் இருந்துலாம் ரொம்ப கூப்பிட்டாங்க. போன வருஷம்தான் வந்துட்டு வரல, இந்த வருஷம்னாச்சும் வாக்கா அப்படின்னு சொல்லி. பட் இந்த வருஷம் வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு நம்மளால் போக முடியல. ஓகே, இன்றைக்கி சிராவயலுக்கு போயிடுவோம் அப்படின்றனால வந்துட்டு போயிட்டு வந்தோம். சிராவயல் களம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அக்கா சிராவயலில் வந்துட்டு மஞ்சுரட்டை பார்த்தோன்னையும் எல்லாருமே நாளை கழிச்சு கண்டுபட்டியிலையும் வந்துட்டு இருக்குக்கா வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாளை கழிச்சு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் மண்டையூர், முக்காணிப்பட்டி இந்த ஊர் சைட்லாம் வந்துட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நடக்குது. 20ஆம் தேதி நாட்டரசன் கோட்டையில் வடமஞ்சுவரட்டு நடக்கும். 21ஆம் தேதி சுல்லாம்பட்டியில் வடமஞ்சுவரட்டு நடக்கும். சுல்லாம்பட்டி வடமஞ்சுவரட்டுக்கு போகணும் போகணுன்னு இந்த வருஷம்தான் வந்துட்டு போவே வந்துட்டு போகிறேன். அதனால் ரொம்ப வந்துட்டு, ஏன்னா கெஜெட்டில் ஏற்றுனா வடமஞ்சுவரட்டுன்னு நடும்போது ரொம்ப வந்துட்டு அங்கே மஞ்சுவரட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அடுத்து மஞ்சுவரட்டுலாம் முடிச்சுட்டு போகும்போது
போது தம்பிங்க எல்லாரும் அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. கிளம்பி போகும்போதும் தம்பிங்களுக்குலாம் ஹாய் சொல்லிட்டு ரொம்ப நன்றியை சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். ரொம்ப நன்றி, எல்லாருமே ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நன்றி.